ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். பாலைவனே நீரோடு என்று சொல்லி ஒரு தியானமும் உண்டு. இந்த தர்சனத்தின் ஆங்கிலத்திலே கௌமன் என்கிற ஒருவர் எழுதின ஒரு தியானம், அதிலே ஒரு தியானம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பாதைவன பிரயாணத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் ஒரு கனவு இல்லை என்றால் ஒரு தரிசனம் கண்ட ஒரு நிகழ்வு. அந்த தரிசனத்திலே அவன் பாதைவனத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தான். வெயில் கடுமையாக இருக்கிறது. அவன் நினைக்கிறான், நான் தனித்து விடப்பட்டேன், என்னோடு யாரும் இல்லை, உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னோடு இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டான். திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த பாலைவனத்திலே ரெண்டு ஜோடி கால்சரங்களை கண்டான். ஆண்டவர் அவனோடு பேசினார், மகனே நீ மாத்திரமல்லே உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்று சொன்னார். அவன் சொன்னான், நான் தவறாக இருந்தேன், என்னோடு இருக்கிறது நானே பயணிக்கிறேன் என்று சொன்னான். இன்னும் சிறிது தூரம் சென்றான். பாலைவன பயணம் இன்னும் கடினமாக இருந்தது. அவன் திரும்பி பார்க்கிற போது ஒரு ஜோடி கலாச்சார மாத்திரமே இருந்தது. அவன் நினைத்தான், என்னுடைய ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டார், நான் தனியனாய் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்தான். ஆண்டவரோடு பேசினார், மகனே நீ பார்க்கிற ஒரு ஜோடி பாத்திரம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. நீ நடக்க இயலாத போது உன்னை நான் தூக்கி சுமந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு நினைவுபடுத்தினார். நம்முடைய மனித வாழ்க்கையிலே இந்த பௌலப்போஸ்தலர் சொல்லுகிறதை போல பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் உயிர் பிழைப்போமோ இல்லையோ என்கிற சூழ்நிலைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பலவீனமான மண் பாண்டங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிறத ஜீவனிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை பணி நடத்துகிறார். இந்த மண் பாண்டங்களிலே செல்வம் என்கிற போது மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது இந்த மண் பாண்டங்களிலே செல்வம் என்று சொல்லுகிற போது அது கிருபையின் அடையாளம். நாம் வாசிக்க கேட்ட மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் நான்காம் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படி அடிமை தலைமையில் இருந்த உன்னை மீட்டுக் கொண்டு மோசே ஆரோன் மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். கிருபையின் அடையாளம் அடிமைகளாயிருந்தவர்களுக்கு ஒரு புது வாழ்வு தருகிறார். தன்னை மீறி செயல்பட்டு தன்னை விட்டு வெகுதூரம் சென்றுவிட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொள்கிற ஆண்டவர். ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்று உடன்பட்டவர்களாக இந்த இஸ்ரவேல் மக்கள் வழிவிலகி சென்றார்கள். பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டிருந்தார்கள். அங்கும் கூட ஆண்டவரை அவர்கள் நினையாமே போனார்கள். ஆனால் எப்பொழுதுமே அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு வாழ்வு கிட்டியது. மீகாசீர்வதியின் புத்தகத்திலே அதைத்தான் இங்கே மீகாசீர்வதி இஸ்ரவேல் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறான். நீங்கள்